வணக்கம். என் பேர் மோகன். நான் ஒரு வழக்கறிஞர். ஐயா வந்து 2011 இந்த ஞானம் இந்த மீட்டிங் இதுக்கெல்லாம் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக ஐயாவுடைய தொடர்பு இருக்கிறீங்க. எப்படி இந்த ஐயாவோட தொடர்பு உங்களுக்கு முதன் முதலாக கிடைச்சது? ஸ்ரீரங்கத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது நான் வசிக்கிற வீட்டுக்கு நேர் 8th ஆப்பில் ரங்கபவனம் கல்யாண மண்டபத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது ஆன்மீகம் சம்மந்தமாக, நீ போய் பார்க்குறியான்னு கேட்டார். நான் வீட்டுக்கு 8th ஆப்பில் தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ரங்க போய் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் புக்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு புக்கு வந்து ஞான விடுதலை அப்படிங்கிற புக்கு மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் அந்த அவங்க பேச்சிலேயோ மற்ற இதுலேயோ வந்து ரொம்ப படித்து பார்த்தா நான் எந்த விதமான இதுவும் ஒரு எஃபெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நண்பர் வந்து பெரிய கடத்தரில் இன்னொரு புக்கு ஒன்று இருக்குது, அந்த புக்கு போய் வாங்கி படினார். சரின்னு அங்கே சாரா ஜென்சன் புத்தக நிலையம், ஆமாம், அங்கே போய் என்னென்னா அங்கே அவர் வந்து நிறைய புக்ஸ் ஐயா சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய வச்சுருந்தாப்புல. அதில் ஒரு புக்கு அடுத்த புக்கு ஒன்று வாங்கினேண்ணா, வாங்கி படித்து படுறதுக்கு. அதுக்கப்புறம் ஞான முகாம் வந்து நடத்துகிறதா போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் முத ஞான முகாம் போனது சேலத்தில் தான் நினைக்கிறேன், கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயாவோட தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா, இப்போ நீங்கள் வந்து ஐயாவோட புரிதலுக்கு முன்ன ஒரு நிலையில் இருந்திருக்கீங்க, ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். புரிதலுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க, புரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்குள்ள என்ன மாறுதல் ஏற்பட்டுச்சு? ஒரு நல்ல மாற்றம், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் உள்ளுக்குள்ளேயே எனக்கு தெரியுது. உங்களாலேயே உணர முடியுது? உணர முடியுது. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இதில் ஓ சிறப்பு. ஆமாம், ஏற்காடு ஞான முகாம், கோயம்புத்தூர், இதேமாரி பழனி, கிட்டத்தட்ட ஒரு எல்லா ஞான முகாம்லேயும் கிட்டத்தட்ட நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிதலுக்கு வந்தது. அது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐயாவோட புரிதல் தெளிவாக புரிஞ்சு நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கு. ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள். இந்த அனுபவங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் சொல்ல முடியாது, அது எல்லாமே அனுபவங்கள் தான். சரி, இன்னொரு விஷயம் இங்கே படுத்த ஒரு கேள்வி. நீங்கள் வந்து இந்த புரிதலுக்கு முன்னாடி வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க, இப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் அதே சம்பவம் நடக்குது, நீங்கள் அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீ ரியாக்ட் பண்ண மாட்டேன், அது கடந்து போயிடுவேண்ணா. அப்போ நீங்கள் தேவைப்பட்டால் அதை வந்து ரியாக்ட் பண்ணுவேன், தேவைப்படலைன்னா அதை கடந்து போயிடுவேன். நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் அந்த சம்பவத்தை, சரி அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கடந்துட்டு போயிடுறது. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கய்யா. உதாரணம்னா, ஒய்ஃபுக்கிட்ட பேசக்குள்ளேயே சில விஷயங்கள் வந்து திடீர்னு அது எனக்கு பிடிக்காமல் போகும், திருப்பி பேசுவாங்க. அதை வந்து நான் ரொம்ப இதாக வெயிட்டாக எடுத்துக்க மாட்டேன், அப்படியே நான் கடந்து போயிடுவேன். ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து மறுபடியும் சண்டை போடுவேன், ஏன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூக்கி விட்டேறிவேன். அதெல்லாம் கூட நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இந்த எதுவுமே என்னங்கிறது பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே போயிடுவேன்.
அவங்களுக்கும் இந்த மாற்றங்கள் வந்து ஆச்சரியமாக தான் இருக்கு. ஒய்ஃபுக்கு தொழில வந்து இப்ப வந்து காலையில ஒரு 7 மணிக்கு ஒருத்தர் வந்து போன் பண்ணாருன்னு வச்சுங்களா, இன்னைக்கு வாய்தா இன்னைக்கு என்னன்னு கேட்பாரு. முன்னாடி எல்லாம் வந்து எனக்கு உடனே கோவம் வந்துடும், என்னடா 7 மணிக்கு ஏனைய போன் பண்ற, நீ மெதுவா பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் இப்போல்லாம் அந்த இதை ஒரு இதாக எடுத்துக்கிறது இல்லை. 7 மணிக்கு ஏன்னா ஏதோ ஒரு இதில் ஃபோன் பண்ணாருன்னா இதேமாரி இந்த வாய்தா இருக்குது வந்திருப்பா இல்லை ஏதோ ஒன்று பதில் சொல்லிவிடுவேன். யாரையும் கோச்சி திருப்பி வந்து ரியாக்ட் பண்ணுறதில்லை, அவங்கள்ட்ட யார்கிட்டையுமே ரியாக்ட் பண்ணுறதில்லை. உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் நிதானமாக பேச. ஆமாம் இருக்கீங்க. ஆமாம், இந்த நேரத்துலலாம் ஃபோன் பண்ணாத, எனக்கு வேலை இருக்குது அதனால். அது புறத்தில் வந்துக்கிற வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இதை பொறுத்த வரைக்கும், ஞான முகாம் பொறுத்த வரைக்கும், ஞான புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம சமாளிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நம்ம பாதுகாத்துக்கலாம். ஆமாம், நம்மளையும் பாதுகாக்கலாம், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நம்ம பாதுகாத்துக்கலாம்.